நேற்று ஐஎஃப்எஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஐஎஃப்எஸ் வந்து லீகலாக போயிட்டுருந்துச்சான், எல்லாமே லீகலாக இருக்கான், எல்என்எஸ் வந்து எல்லாமே லீகலாக பண்ணியிருக்காராம், அவர் வந்துட்டு அவர் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்க்கு கடனாக அவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கிறது லீகலாக, 2% வட்டி கொடுக்குறேன்னு போய் சொல்லிவிட்டு 8% வந்து கொடுத்துட்ருக்கிறது லீடர்ஸ் மூலமாக, இது எல்லாமே வந்து லீகலாக நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து August 15 வரைக்கும் டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே போயிட்டு அவசர அவசரமாக கேஸ் கொடுத்து இப்போது அந்த 900 பேரால் அந்த 900 பேர் வந்து இமெயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 100 மெம்பர்ஸ் வந்து டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறச்சே அந்த 1000 பேரால் தான் வந்து இத்தனை பேரும் சஃபர் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. அதை போட்டதுக்கப்புறமாவே எல்லாரும் என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த ஐஎஃப்எஸ் லக்ஷ்மியை வந்து ஒரு பெரிய மகான் ரேஞ்சுக்கு பேசுறது. இந்த யாரை இப்போ எனிமீஸ்னு பார்த்தீங்கனாக்கா, இதில் இந்த கம்ப்ளைண்ட் பண்ண 900 பேரும் டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த 100 பேரும் தான் இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணன்ற மாதிரி அந்த வாய்ஸ் நோட் கேட்டதுலேருந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு வாய்ஸ் நோட் போட்டார். அந்த வாய்ஸ் நோட்டில் August 15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா? இல்லவே இல்லை. 15 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்என்எஸ் பிரதர்ஸ் பார்த்திங்கனாக்கா, லக்ஷ்மி அண்ட் பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடையாது. நம்ம தான் வந்துட்டு ஏதோ பணம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்ட்டு கொஞ்சம் பேராசப்பட்டு நம்ம போட்டோம். ஒன்றுமே தெரியாமல் நாலு பின்ன பிரச்சனை வந்து இவங்க கொடுக்கலனா என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே யோசிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் போடுறாங்க, ரிலேட்டிவ்ஸ் போட்டு இத்தனை வருஷமாக போட்டு பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோன்னே கூட இருக்கட்டும். நம்மளை மாதிரி அவங்க முட்டாளெலாம் கிடையாது. இப்படி வந்து இவங்க ஒன்றுமே சொல்லாமல் பார்த்திங்கனாக்கா, ரெய்டெல்லாம் இந்த மந்த்து தான் வந்துச்சு. அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டு ஒரு 10-15 நாள் கழித்து தான் ரெய்டு வந்ததோ இல்லை இந்த மின்மினி சரவணன் போயிட்டு கேஸ் கொடுத்ததோ அவங்கள ரீச்சே பண்ண முடியல. இப்போது நம்மளெல்லாம் விட அவங்க கூட இருந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது கிளியராக தெரியும்ல. ப்ராப்ளமே இல்லைன்னா எதுக்கு போயிட்டு மின்மினி சரவணன் வந்து கேஸ் கொடுக்கணும்? இப்போ போயிட்டு அவர் அரெஸ்ட் ஆகிட்டு உள்ளே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. பார்த்திங்கனாக்கா எல்என்எஸ் பிரதர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே கண்டிப்பாக இந்த மாதிரி மோசடி நிறுவனங்கள் மேலே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டுவோன்றது அவங்களுக்கு தெரியும். மாட்டனா லீகலாக எப்படி அதிலிருந்து தப்பிக்கிறதுன்றதுக்காக தான் பாண்ட் பேப்பர்லேயோ ஆகட்டும் இதுலேயுமே வந்துட்டு அவங்களோட அந்த நிறுவனத்தோட பெயரை மென்ஷன் பண்ணுறது இல்லை, அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் கம்மி பண்ணது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாமல் எங்களோட பிஸ்னஸ்க்கு கடனாக வாங்குகிறோன்றது, இது எல்லாமே நாலு பின்ன பிரச்சனையில் மாட்டினா அதிலிருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக முன்னாடியே போட்ட ஒரு பிளான். அதாவது இந்த ரெய்டுன்றது மே மந்த்தே வந்து ஆருத்ராக்கு எப்படி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணி நீங்கள் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்கன்றது எப்போ நோட்டீஸ் அனுப்பி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் ஆருத்ரா சைடில் கேட்டாங்களோ அதே மந்த்தே மே மந்த்தே ஐஎஃப்எஸ்க்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் கொடுக்குறீங்கன்றதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மே மந்த்தே இவங்களுக்கும் நோட்டீஸ் போயிருக்கு. அப்போது வந்துட்டு நாங்கள் எல்லாமே லீகலாக தான் பண்ணுறோம், எங்கள் கம்பெனி மேலே இந்த மாதிரி வந்து விசாரணையெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க ஐஎஃப்எஸ் மூலமாக. அப்போ யாருமே கேஸ்லாம் கொடுக்கலல்ல, அப்போ அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆச்சு, இல்லை விசாரணை நடத்துவாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த ஜட்ஜ். ஸோ ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சுனாக்கா எதுவுமே வந்து யாரும் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. உடனே ஓ ஆமாம் எல்என்எஸ் வந்துட்டு நல்லவர், அவரை வரவிடாமல் பண்ணதே இந்த 1000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறீங்க. ஒரு நாள் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண சொல்லி கேஸ் போட்டிருக்காரு, நாளைக்கே வந்துடுவார் பணம் கொடுத்துருவார் அப்படின்னு போட வேண்டியது. ஏமாந்து இருக்கிறவங்க அவங்க ஆதங்கத்தை சொன்னால் கூட அவங்கள திட்ட வேண்டியது. அடுத்த நாள் அந்த எஃப்ஐஆர் குவாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக ஒரு கேஸ் போட்டு எஃப்ஐஆர் குவாஷே ஆகாதுன்னு தெரிஞ்சும் கேஸ் போட்டு நம்மளை வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு புலம்புறது. ஒரு பெயரே தெரியாத ஒரு நபர் வந்து
ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க. உடனே அதுக்கப்புறமே பார்த்தீங்கனாக்கா இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போய் கேஸ் கொடுக்குறவங்க ஏன் கேஸ் கொடுத்தாங்க, இவங்களால எங்களோட லைஃபே போச்சு, போட்ட அந்த ஐஎஃப்எஸ்ஆல் லைஃப் போச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லை எல்என்எஸ் அந்த பிரதர்ஸ் அவங்க மூலமாக லைஃப் போச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஏமாந்தவன் கேஸ் கொடுத்துருக்கான், அவன் கேஸ் போட்டதால் எங்கள் லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக நாங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் இருக்க வேண்டிய ப்ராப்பர் பிளேஸ்லேருந்து வேறு ஒரு பிளேஸில் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க மட்டும் போகலாம். இப்போ கூட லுக் அவுட் நோட்டீஸ் பார்த்திங்கனாக்கா அந்த நாலு பேர் மேலே தான் இருக்கே தவிர அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் இந்த இஷ்யூலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 10-15 நாளுக்கு முன்னாடியே அந்த நாலு பேரும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏதோ ஒரு தலைமறைவான ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு கீழே இருக்க அந்த இமீடியட் லீடர்ஸே அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியல. இப்படிலாம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் வரும், கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க ஒன்றும் முட்டாளெலாம் கிடையாது. ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை அவங்களுக்கு கீழே இருக்க முக்கியமான லீடர்ஸ்கிட்ட இப்போதைக்கு இதுதான் பிரச்சனை, நாங்கள் சால்வ் பண்ணுவோம், நீங்கள் உங்கள் கீழே இருக்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ யார் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் இனிஷியேட் பண்ணது? அவங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, அவங்க போயிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டே இவ்வளோ நாளாக ஒரு ப்ராப்பரான ஒரு மெசேஜ் பண்ணலைனா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது தெரியாத அளவுக்கு அவங்க ஒரு நார்மல் பர்சன்லாம் கிடையாது, அவங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஒரு ஏதோ ஒரு மென்ஷனை டேட்டை மென்ஷன் பண்ணாமல் 15 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 15 நாளுக்குள்ளே அவங்க எதுவுமே பண்ணலைனா இந்த பிரச்சனை பெருசாகும்ன்ட்டு அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய நிதி நிறுவனம் நடத்துகிற அவங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் கூட இருக்காதுங்களா? நம்ம தான் வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்லை யாராவது ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு மெசேஜ் போட்டாலும் உடனே ஹாப்பி ஆகிடுறோம், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு லீகல் அட்வைசர் இருப்பாங்க, எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு இது இப்படி பண்ணால் இப்படி தான் நடக்கும்ன்ற எல்லா பேசிக் நாலேஜுமே அவங்களுக்கு இருக்குது. ஆருத்ரா சைடில் பார்த்திங்கன்னா May 23rd அந்த மாதிரி தான் ரெய்ட் போனாங்க, ஆனால் EOW கேஸ் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணது பார்த்திங்கனாக்கா May 9th, 10th ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஃபஸ்ட்டு பண்ண கம்ப்ளைண்ட் வந்து May 9th, 10th அந்த தேதியிலேயே போயிருக்கு. ஆனால் அவங்க ரெய்ட் போனது 23rd, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதல் ஒரு 1 மந்த்துக்கு யாருமே கொடுக்கல, அப்பையும் வந்துட்டு அந்த கேஸ் ப்ரொசீட் ஆகிட்டே தான் போயிட்டுருந்துச்சே தவிர அவங்க EOW வித்ட்ராலாம் பண்ணிக்கல, இதெல்லாம் லீகலாக நடக்குது அப்படின்லாம் சொல்லலை. 9th, May 9th, 10th EOW கம்ப்ளைண்ட் போயிட்டு ரெஜிஸ்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்போ வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அவங்க கரெக்டாக தான் அந்த பே அவுட் கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ ஏன் போயிட்டு ஒருத்தர் எனக்கு பணம் வந்து கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஆருத்ரா சைட்லேயே வந்து எங்களோட போட்டி கம்பெனி தான் வந்து எங்கள் மேலே இந்த மாதிரி அவங்களோட ஆட்களை வச்சு இதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்க மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணி EOW ரெய்ட் வந்துச்சுன்ற மாதிரி தான் அவரோட வாய்ஸ் நோட்லேயே ராஜசேகர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் அவ்வளோ பெரிய ஆஃபீஸே இல்லாமல் பண்ணது ஐஎஃப்எஸ்னு இன்டைரக்டாக ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணி அந்த ஆஃபீஸே இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஐஎஃப்எஸும் ஆருத்ராவும் தான் ஒன்றுக்கு ஒன்று போட்டின்றது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் இன்வெஸ்டர்ஸுமே ஆருத்ரா இன்வெஸ்டர்ஸ் ஐஎஃப்எஸ்காரங்களை திட்டுறதும் ஐஎஃப்எஸ் ஆருத்ரா இன்வெஸ்டர்ஸை திட்டுறதும் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ராஜசேகரே வந்துட்டு ஒரு 50 லட்சம் ஒரு ஒரு மெயின் லீடர்கிட்ட 10-10 லட்சமாக போட்டு எனக்கு இவங்க இந்த மாதிரி சீட் பண்ணியிருக்காங்கன்னு EOW கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு இவங்க ரெய்ட் போகிறதுக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு டவுட்டு வந்துருச்சு. எல்லாமே இப்போது நாட் ஒன்லி ஆருத்ரா ஐஎஃப்எஸ் இருக்கிற இந்த குட்டி குட்டியாக இருக்கிற புரசைவாக்கம் திருச்சி எல்லாம் மற்ற இடத்துல சின்ன சின்னதாக இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் எல்லாத்துலேயுமே ரெய்ட் போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கம்மின்றதால அது பெருசாக ஒன்றும் நியூஸ்லேயே வந்தால் கூட அது பெரிய அளவில் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது. இது ரெண்டும் ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா இது 10 வருஷம் கூட இருக்கட்டும்ங்க, 10 வருஷமாக இவ்வளோ பெரிய இதில் இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே
ப்ளூம் ஆனது பார்த்தீங்கனாக்கா ஐஎஃப்எஸ் சைட்லேயும் சரி ஆருத்ரா சைட்லேயும், ஆருத்ரா இப்போ தான் வந்துச்சு, ஐஎஃப்எஸில் முதல் 10 வருஷத்தில் முதல்ல 5-6 வருஷத்துலலாம் இவ்வளோ பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணல. எல்லாமே இந்த கோவிட் டைமில் தான் அவங்களுக்கும் இன்வெஸ்டர்ஸ் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அதிகமானது. அதனால் ஆருத்ரா சைட்லேருந்து இந்த மாதிரி ஃபேக்காக அவங்களே வந்து அவங்க ஆளுங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு இஓடபிள்யூவில் கேஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா இது ஒன்றும் இல்லீகலாலாம் நடக்கலை, அவங்களும் இல்லீகலாக தான் பண்ணுறாங்க, நம்மளும் இல்லீகலாக தான் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டுருந்தோம். அவங்களும் தப்பு பண்ணால் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம். அதனால தான் இன்னும் வந்து இஓடபிள்யூவில் ஹியரிங் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வெப்பாக இருக்குது. அதனால் நல்லதோ கெட்டதோ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள வந்துட்டு தப்பு சொல்கிறதோ, இல்லைன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்களால் தான் வந்து நல்லவங்கன்னு சொல்கிறதோ, அதெல்லாம் ரொம்ப தப்பு. பணம் போட்டவன் ஏமாந்துருக்கான்னும் போது அவன் திட்ட தான் செய்வான், இல்லை கேஸ் கொடுக்க தான் செய்வான். அதுக்காக மற்றவங்க நீங்கள் கேஸ் கொடுக்கலன்றதுக்காக வந்து அவங்கள திட்டுறதுன்றதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏமாந்துருக்கீங்க, அதுக்கு அந்த ஐஎஃப்எஸ்ஸை திட்டினாலோ, இல்லை லீடர்ஸை திட்டினாலோ, இல்லை ஏஜென்ட்ஸை திட்டினாலோ, இல்லை எல்என்எஸ் பிரதர்ஸ் அவங்கள திட்டினாலோ அது ஓகே. ஆல்ரெடி கேஸ் பணம் போட்டு ஏமாந்து கேஸ் கொடுத்துருக்குறவங்கள திட்டுறதால ஒரு பயனுமே கிடையாது, அதை பண்ணாதீங்க. தேங்க்யூ.